ஏழில் எட்டுல தானே வசிச்சோம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். வேண்டிக் கொள்ள சொல்றாங்க. முதலாவது என்ன வருது? வேண்டிக் கொள்ள சொல்லுகிறார், வேண்டுதல். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார், உதவி செய்தார். ஆமென், ஆமென். வேண்டுதல், வேண்டுதலுக்கு தேவன் கொடுக்கிற மறுமொழி தான் அவருடைய உதவி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அற்புதம் நடந்துச்சா? நடந்துச்சு. வெல்சனுடைய சேனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கலங்க பண்றார். இப்போ அவங்க பலத்துல ஜெயிச்சாங்களா இல்ல ஆண்டவர் செஞ்ச உதவியில ஜெயிச்சாங்களா? ஆண்டவர் செய்த உதவியில ஜெயித்தார்கள். அதனால அவர் சொல்றார், இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் நாம அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறப்ப நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறாரு? உண்மை, உண்மை உள்ளவராக. மனுஷங்க நமக்கு உதவி செஞ்சு அதுல சுயம் வெளிப்படும். என்ன வெளிப்படும்? சுயம். ஆனா தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செஞ்சு அதுல அவருடைய புயம் வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. போனஸ் என்னன்னா அவர் நமக்கு செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டார். அம்மா, உங்க செல்போனை ஆஃப் பண்ணுங்க. யார் வச்சிருந்தாலும் உங்க செல்போனை ஆஃப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு வாரமும் சொல்ல வைக்காதீங்க, வரும்போதே செல்போன் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. மனுஷங்க உதவிய ஏன் நாடக்கூடாதுன்னா செஞ்சிட்டு சொல்லி காட்டிடுவான். எஸ். ஒரு உதவிய பெற்றுக்கொண்ட பிறகு அதே ஒருத்தர் சொல்லி சொல்லி காட்டுறான்னா அது அவன்கிட்ட இருந்து வரல, சாரி, அது அவர்கிட்ட இருந்து வரல, அவங்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஹல்லேலூயா. சில ஆட்கள் சொல்லி காட்டிடுவானோங்கிற பயத்தினாலேயே அவன்கிட்ட போய் எதையுமே கேட்கறதுக்கு சிலர் விரும்புறதே இல்லை. இன்னைக்கு செஞ்சிருவான், நாளைக்கு சொல்லி காட்டிட்டான்னா. ஆனா ஆவியானவர் தேவன் எனக்கு ஒத்தாசை செய்கிறப்ப, சகாயம் செய்யறப்ப அதை சொல்லி காட்ட மாட்டார். நான் தான் அதை குறிச்சு ஊர் ஊரா சொல்லிட்டு தெரியுவேன். எஸ், ஹல்லேலூயா. மனுஷன் எனக்கு ஒரு உதவியை செஞ்சுட்டு என்னை காட்சி பொருள் ஆக்கிடுவான். என்ன பொருள் ஆக்கிடுவான்? காட்சி பொருள். பாத்தீங்களா எப்படி இருக்கார் பாத்தீங்களா? நான் செஞ்ச உதவி பார்த்தா எப்படி ஆயிட்டார் பாத்தீங்களா? நம்மகிட்ட வந்ததுனாலதான் அப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பொருள் ஆக்கிடுவான்? காட்சி பொருளாக. ஆனா தேவன் நமக்கு ஒரு உதவி செஞ்சா நம்மள சாட்சி சொல்ல வைப்பார். மனுஷன் போனா மனுஷனுடைய உதவியை பெற்றுக்கொண்டா நான் உலகத்தோட பார்வையில அவனுடைய சுயத்தை தம்பட்டம் பண்றதுக்கு என்ன, நான் ஒரு காட்சி பொருள், காட்சி பொருள். ஆனா தேவன் எனக்கு ஒரு உதவி செஞ்சா நான் அவரை குறிச்சு என்ன சொல்ல ஆரம்பிச்சிடறேன்? சாட்சி சொல்ல ஆரம்பித்து விடுகிறேன். சிலருக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிற பட்சத்தில் நமக்கு பெருமை உண்டாகும்படி நாம செஞ்ச உதவிய நாலு பேர்ட்ட சொல்லி காட்டவே கூடாது. எஸ், ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, புகழ்ச்சி உண்டாகும்படி அதை நம்ம சாட்சியா சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை காண்பிக்க கூடாது, யாரை காண்பிக்கணும்? கர்த்தரை காண்பிக்கணும், கர்த்தரை. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சொல்லி காண்பிக்கிற மனுஷங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்னா, தப்பு நாலு பேர் மத்தியில் நம்மளை நிறுத்திடுவாங்க, நம்மளை எதிர்பார்க்காத விதத்தில் நிறுத்திடுவாங்க, நிறுத்திட்டு அவனுடைய பெருமையை பாட ஆரம்பிச்சிருவான். எப்படி?
எப்படி இருந்தவர் தெரியுங்களாங்க, இப்ப எப்படி ஆயிட்டார் தெரியுமா, ஏன் இப்படி இவர் ஆனார் தெரியுமா, அந்த காலத்துல ஒண்ணு இல்லாத வந்தாரு, அஞ்சு பத்து கொடுத்து உதவுனதுனாலதான் இப்படி ஆயிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கே இப்ப தெரிய வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி நம்மளை குறிச்ச நாலு பேர் சொல்லியிருப்பாங்க, அல்லது நம்மளும் இந்த டயலாக் நினைச்சிருப்போம், சொல்லியிருப்போம். நம்மள்ட்ட வர்ற எவனையுமே நாங்கள் நம்ம கைவிடுறதே கிடையாது. நம்மள்ட்ட வர்றேன் போற நல்லா இருப்பேன், நம்ம அப்படி வச்சுக்கிறோம், நம்ம அப்படிலாம் யாரும் என்ன செய்யறதில்ல, விட்டு கொடுக்கறதே இல்லை. இந்த மாதிரி ஓயாம ஒருத்தன் அரைக்கிறான்னா அந்த மாதிரி ஆள்கிட்ட உதவிக்கு போகாம இருக்கிறது சால சிறந்தது. இப்ப நான் சொல்ல முடியுமா, யூதா பீட்டர் மோகன் எல்லாம் பார்த்து நம்மகிட்ட வந்ததுனாலதான் அந்த மாதிரி இருக்கு இப்படி நினைச்சாங்க, நம்மகிட்ட மட்டும் வராம இருந்தாங்கன்னா நடுத்தருல அது ஒரு காலத்துல நேரா ஒரு டீச்சர் ட்ரைனிங் போயிருப்பாரு, அவர் ஒரு டெலிபோன் பூத் வச்சிருப்பாரு. ஆமா, எல்லாம் நம்மகிட்ட வந்ததுனாலதான் இல்லைன்னா அப்படி சொல்ல முடியுமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து அவற்றை வந்ததுனாலதான் இந்த நிலைமை. ஆமென். சொல்லணும்னா அதான் உண்மையான சாட்சி. ஆமென். முத்தத்துல எல்லாரும் அவர்கிட்ட வந்து அவற்ற வந்தா நிக்க வச்சாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி யாரையாவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு நம்மளாலதான் அப்படின்னு வார்த்தை எங்க எழுதிராதீங்க, சொல்லிராதீங்க. அவற்ற போனா சேர்ந்து ஜாம் பண்ணோம், கர்த்தர் இந்த காரியத்தை எங்களுக்கு என்ன செய்தாரு, வாய்க்க பண்ணிட்டாரு, வாய்க்க செய்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைவான பலன் கிடைப்பதாக என்னிடத்துல வரலமா, இஸ்ரவேலின் தேவனிடத்துல சிலரை தேவன் நம்மள்ட்ட வந்து நிறுத்துறப்ப என்கிட்ட வந்துட்டே இனிமே எதை குறிச்சும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், கலங்காதீங்க பிரதர், நாங்க இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட கூடாது. நீங்க எங்கள்கிட்ட வரல, தேவன் கிட்ட வந்திருக்கிறீங்க, நீங்க தேவனிடத்துல விசாரிக்கும்படி நினைச்சிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. போவாஸ் அவளுக்கு சொன்ன செய்தி என்ன, ஏமா நீ என்னிடத்துல வரல, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிறாய், நீ வந்திருக்கிறது அவரிடத்துல. எஸ். ஆனா அவளுக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு தயவும் இரக்கமும் காட்டும்படி கர்த்தர் யாரை பயன்படுத்தினார், போவாஸை பயன்படுத்தினார். ஆனா அதுக்கான கிரெடிட் யார் எடுக்கல, போவாஸ் எடுத்துக்கொள்ளல. கரெக்டா என்ன சொல்றார், நான் இல்ல அவர், அவர் உனக்கு சில உதவிகளை செய்யும்படி அவர் என்ன பயன்படுத்தி இருக்கிறாரு, நீ அவரிடத்துல வந்ததுனாலதான் என்ன என்ன செய்யறாரு பயன்படுத்தி ராஜாவாயிட்டார் அப்படின்னு சொல்லி சாமியல் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அவன் வந்ததே பாருங்க, அந்த அந்த வசனம் வாசிக்கலாமே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒன்னு சாமுவேல், சாமுவேல் 9 9 அதிகாரத்துல 5-6 வரைக்கும் வாசிப்போமே. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறது எல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். சோ யாற்ற வேர்ட் இருக்கோ அங்க போறாங்க, எங்க வேர்ட் இருக்கோ அங்க தேவன் இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை இருக்க இடத்துல வழி இருக்கு. ஆமென் சொல்லு. ஆமென். அதான் நானே வழியும்
சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹாலேலூயா. ஹாலேலூயா. அப்போ ஒரு சிக்கல், ஒரு கவலை, ஒரு நெருக்கம் வந்தப்ப நேர எங்க தான் போறாங்க? வார்த்தையை தேடி என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். வழியை காட்டினார் ஆண்டவர். காட்டினார். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 6 2 பழைய ஏற்பாட்டு ஒரு வாக்கு தத்தத்தை பவுல் அங்க திரும்ப எடுத்து எழுதுறாரு. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். ஹல்லேலூயா. ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். ரட்சணிய நாள்னா என்ன? என்னைக்கு உனக்கு ஹெல்ப் தேவையோ அந்த நேரத்துல, என்ன மாதிரியான உதவி தேவையோ அந்த உதவியோட. I heard your call in the nick of time. நீ என்ன நோக்கி கூப்பிட்ட அந்த அந்த கூப்பிடுதல, அந்த நொடியில என்ன செஞ்சேன்? கேட்டேன். The day you needed me, I was there to help. எந்த நாள்ல உனக்கு நான் உனக்கு தேவைப்பட்டனோ அந்த நாள்ல உனக்கு உதவி செய்யும்படி அங்க நான் இருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துல நான் சொல்றேன், இப்ப எனக்கு அனுகூலமான இந்த காரியம் நான் அறியாதது, இது எனக்கு எட்டாதது, இது எனக்கு முற்றிலும் புரியாதது, என்னுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா அந்த காரியத்துக்கு பின்னாடி இருக்கிறது எபினேசர். ரூத்து போவாசுக்கு மனைவியானது அவளால எட்டக்கூடிய உயரமா, அவரால எட்டின உயரமா? அவரால எட்டின உயரம். அவ இருந்த நிலை எங்க? போவாஸ் இருந்த உயரம் எங்க? ஹல்லேலூயா. வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் இடையில இருக்கிற அந்த சம்பந்தத்தை அவர் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை அவரையே தேடுற ஒரு மனுஷன் அடையிற உயரம் அவனோட அறிவுக்கும் புத்திக்கும் சக்திக்கும் எட்டாதது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அவரை மாத்திரம் தேடுங்க. சில வருஷங்கள்ல நம்முடைய பலத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் அப்பாற்பட்ட உயரங்களை தொட ஆவியானவர் எனக்கு அனுகிரகம் செய்வார். எஸ். அப்ப நான் சொல்லுவேன், என்னால நான் உயரல, எனக்கு உதவி செய்த எபெனேசர். என்ன செய்கிறார்? அவர்களை பிரபுக்களோட மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். எங்க கடந்தவன்? குப்பையில கிடந்தவன், புழுதியில கிடந்தவன். ஆனா இவனுக்கு வந்த வாழ்வு, இவனுக்கு வந்த உயர்வு, இது யாரால அனுகூலமாயிற்றுன்னா கர்த்தராலே அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா. அவன் சுதந்திரிக்கல, சுதந்திரிக்க அவர் வச்சாரு. பண்ணுகிறார், சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார், உட்கார பண்ணுகிறார், உயர்த்துகிறார், உட்கார பண்ணுகிறார், சுதந்திரிக்க பண்ணுகிறார். எல்லாமே யாரால? கர்த்தரால. ஹல்லேலூயா. இப்ப நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், முழுசும் உங்களை மட்டும்தான் என்ன செய்ய ஆண்டவரே? தேடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை தடை செய்கிற, நம்மளை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற தடைகளோட போராடுறது வேற, தடைகளை உடைக்கிறவரோட உறவாடுகிறது வேற. திரும்ப சொல்றேன், தடைகளோட போராடுறது வேற, தடைகளை உடைக்கிறவரோட உறவாடுறது வேற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பிரச்சனையை உறவாடி உறவாடி உடைக்கிற ஆளுக்கு ஆமென். போராடினா நம்மள உடைச்சிரும்.
வரவாடுன்னா அது உடைஞ்சிரும். எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப 100% எப்படி தேடுறது? எதையாவது பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு எனக்கு உதவுங்கன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. சொல்லக்கூடாது. நான் எதை பற்றி கொண்டிருக்கிறேனோ அதை விட்டாதான் அவர் கரத்திலே விழ என்னால முடியும். எஸ் இன்னும் நான் இன்னும் அவர் கரத்தில் விழலைன்னா என் கையில் எதையோ ஒன்றை பிடிச்சி நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எஸ் ஒருத்தன் டிராவல் பண்ணுறான், ஆக்சிடென்ட் ஆகுது, மேலேருந்து பொத்துன்னு விழறான், ராத்திரி நேரம் எப்படியும் ஒரு மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான், ஏசையா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்றான். எப்பா மரத்தில் இருக்கிற அந்த கிளைய விடுறா விடுறா விடுறான்னு ஆண்டவர் சொன்னாலும் விட்டா எவ்வளவு தூரம் விழுந்துருவேன் தெரியலையே தெரியலையே தெரியலேன்னு தொங்குறான். விடிஞ்சு பார்க்குறான், காலுக்கும் தரைக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் இருக்கு. எப்போ விட்டுருந்தான் அவன் கீழே சேஃபாக இருந்திருப்பான். நிறைய பேர் ஏதோ ஒரு கிளைய தொங்கிக்கிட்டு இருக்கிறோம் பிடிச்சிக்கிட்டு. ஆண்டவர் சொல்ல, நீ என் கையிலேயே விழலையே அப்படிங்கிற. இப்போ நாங்கள் கேட்குறோம், என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க, நீ என்ன உன பிடிச்சி தொங்கிக்கிட்டேன்னு சரி விடுறா. ரெண்டு சாமுவேல் 24:14 தாவீது தன்னுடைய இடுக்கன் மத்தியில் சொல்றாரு. 2 Samuel 24:14 அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணையில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இடுக்கன் வர்றப்ப இயல்பாகவே நமக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷனுடைய கையில் விழணுங்கிற எண்ணம் தான் எல்லா மனுஷனுக்கும் வரும். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற மனுஷன் சொல்லுவான், என்னன்னாலும் சரி எந்த மனுஷன் கையிலையும் நான் பெண்ணு செய்ய மாட்டேன், போய் விழமாட்டேன். உம்முடைய இரக்கம் மகா பெரியது, மகா பெரியது ஆண்டவரே. அதனால் நான் மனுஷன் கையில் விழாமல் உங்கள் கையில் விழுறேன் ஆண்டவரே. எஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறனோ விட்டுறேன். இந்த மாசத்துல விட்டுலாமா? எஸ். ஆச்சரியமான விதத்துல உங்க காரியம் அனுகூலம் ஆகணும்னா அந்த எதையும் உன்னை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க, அது யாரா ஒருத்தரா இருக்கலாம். மனுஷன் வாக்குறுதிகளின் மன்னன் நமக்கு நன்மை செய்யறதுக்கு பின்னாடி எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நான் இந்த மாசத்துல உங்க கையில நான் என்ன செய்யறேன் விழுகிறேன், இது எனக்கு உதவி செய்கிற எப்பினே சார், என் காரியம் ஆச்சரியமான விதத்துல இந்த மாசத்துல அனுகூலப்பட எனக்கு கிருப தாங்க. அதுக்காக நான் வரல ஆண்டவரே, நான் வந்திருக்கிறது யாருக்காக? உங்களுக்காக, உங்களை தேடி இந்த ரட்சிப்பின் தேவனுக்குள்ள சந்தோஷப்படும்படி நான் என்ன செஞ்சுருக்கிறேன் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி நாம் அவரையே தேடுறப்ப எனக்கு தேவையான நன்மை எங்கே இருக்குங்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அது என்ன தேடி என்ன செய்யும் வரும், அது எனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென்.